இன்றைக்கு உண்டான ஆன்மீக கதை. ஒரு குழந்தை பிறக்கிறது, அது அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய பார்க்குறா வளர்க்குறா. இந்த குழந்தை தான் உயிர், இந்த குழந்தை தான் எல்லாம், இந்த குழந்தை தான் எல்லா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து 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 வளர்க்குற அந்த ஊரே அவளை பாராட்டுறா. அப்பா இவ்வளோ அன்பான குடும்பம் நம்ம பார்த்தது இல்லையே, திருஷ்டிப்படுறாப்புல. ஒரு நாள் என்ன ஆகுது, அவள் அப்பாவுக்கு வந்து ஒரு விபத்தை இருந்த விபத்தில் அவர் அப்போவே போயிடுறார். அப்போது ரொம்ப வருத்தம், அந்த அம்மாவால் தாங்க முடியல. சொந்த பந்தங்கள்கிட்டலாம் உதவி கேட்குறா, அந்த சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணுறா, உதவி செய்கிறா. கரெக்டாக பார்த்துட்டேல்னா கடைசியில் அவள் சொத்து வித்து எல்லாத்தையும் அவளுக்கு வருமானம் இல்லாமல் விற்று கஷ்டப்படுறான். அந்த தாய் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறான். கொஞ்ச நாள் நல்லது பேசியிருந்த உலகம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருது. தப்பாக பேசுகிறான், யார்கிட்ட பேசினாலும் தப்பாக பேசுகிறான். அவன் மனசில் ஒரு வைராக்கியத்தை கொண்டான். வைராக்கியம் என்ன வைராக்கியம், என் குழந்தை இந்த உலகத்தை வென்றே தீருவான். இந்த உலகம்னா என்ன, யாரெல்லாம் பேசுகிறாளோ, யாரெல்லாம் கல் விட்டெறிகிறாளோ, அந்த கல்லை வாங்கி வீடு கட்டிடணும், அதுதான். ஆக அவள் முன்னாடி நின்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்தை மேற்கொள்கிறான். அப்படி வைராக்கியத்தை மேற்கொண்டு 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 இந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறான். இந்த குழந்தைகிட்ட சொல்கிற, அப்பா நீ வேறு ஒன்றும் உனக்கு சொத்து நான் கொடுக்கல, அப்பா நமக்கு எல்லாம் வச்சுருந்தார், ஆனால் உன்னுடைய படிப்புக்காகவும் மற்ற விஷயத்துக்காக நான் இழந்தேன். நீயும் யதார்த்தமாக உன் குணங்களுக்கு இதில் இடம் கொடுத்துறாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு ஜெயிக்கணும்னா அதையே நோக்கி போகக்கூடாது, ஜெயிக்கிறதுக்கு ஒரு அளவுக்குள் வச்சுக்கணும். அப்பா எப்படி இருந்தாரோ அதே பேரனை திருப்பி வாங்கணும்னு சொல்கிறான். அந்த குழந்தையும் நல்லா படிக்கிறான், நல்லா படித்து பெரிய ஆளாகிறான். அந்த ஆகிறதுக்கு முன்னாடி 1000 தடங்கள் வருது. ஒரு கம்பெனிக்கு போகிறான், இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறான், முடியல. இன்னொரு கம்பெனிக்கு போகிறான், இன்டர்வியூ பண்ணுறான், அட்டன் முடியல. இன்னொரு கம்பெனிக்கு போகிறான், தோக்கிறான். வீட்டுக்கு வரான், ஃபைலை தூக்கி ஏறிறான், அழுகிறான். அவன் அம்மா சொல்கிற, தோளில் தட்டி ஏன் கவலைப்படுற, இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன, ஒரு 3 தடவை முயற்சி பண்ணதுக்கே இப்படி நினச்சியே, நீ 100 தடவை முயற்சி பண்ணி தோல்வி இருந்தாலும் 1 தடவை வெற்றிங்கிறது ஒன்றே ஒன்று தான். அதை அடையிறதுக்கு நீ தோல்விங்கிற பல கற்களை நீ தாண்டி தான் ஆகணுங்கிற என்னமோ ஒரு உற்சாகம், திருப்பி எந்திரித்து போகிறான். திருப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அவனுக்கு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் காத்துன்னு இருந்தது. இது நாள் வரைக்கும் அட்டன் பண்ண அந்த கம்பெனிஸோட ஒரு பெரிய இடமா அவனுக்கு கிடச்சிது. அவன் நல்ல நிலையில் வேலை செஞ்சான். அங்கே போனோன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணால், வேலை இடத்துல நிறைய சங்கடங்கள், அவனை வளர விடுறதில்ல, இன்டர் பாலிட்டிக்ஸ் நிறையா இருந்தது. திருப்பி வீட்டில் வந்து அழுதான். அவன் அம்மா சொன்ன, தோளில் தட்டி ஏன் கவலைப்படுற, கவலையே படாத, உன் வாழ்க்கையில் இன்னும் நிறையா மனிதர்களை பார்க்க வேணும், இப்படி தான் அப்பா இல்லாத போது நானும் சந்தித்தேன். திருப்பியும் அந்த வார்த்தை உத்வேகமாக இருந்தது. அடுத்த நிலைக்கு போகிறான் அவன், அப்படியே படிக்கிறான். மேலும் அவன் கம்பெனியில் வந்து ஒரு நல்ல ஒரு ரேங்கிங் எடுத்தான். அடுத்த நிலைக்கு போய் அந்த கம்பெனிக்கே ஒரு பெரிய ஆளாக மாறி, அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடச்சி, அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய மதிப்பான வேலைகளை பண்ணான். திருப்பியும் அவன் சொந்த பந்தங்கள்லாம் ஒற்றுமையாக வந்தா, எல்லாரும் பார்த்து பெருமையாக பேசினாம்மா, நீ இந்த காட்டி தான் இப்படி வந்த, நீ இந்த காட்டி தான் இப்படி வந்த. அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், அதாவது வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, நம்ம மனசில் தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப தேவை அப்படின்னு சொன்னான். அந்த பையன் இன்னொரு வார்த்தை சொன்னான், ஒரு மேடையில், ஏன்னா தன்னம்பிக்கையோட 1000 தடவை போட்டி போட்டேன், அப்போவும் எனக்குள்ள சில சரிவுகள் வந்தது, என் கூட இருக்கிறவா எனக்கு உத்வேகம் கொடுத்தா, அந்த உத்வேகம் தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்தது, இந்த பாராட்டுதல் எனக்கு இல்லை என்னுடைய தாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தினான். அந்த அம்மா குழந்தைய நினச்சி பெருமைப்பட்டா, அந்த பையன் அம்மாவை நினச்சி பெருமைப்பட்டான். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில், ஒருத்தர் முன்னாடி போகிறார் அப்படின்னு சொன்னால், ஐயோ நீ முன்னாடி போகிறிய, என்னை பின்னாடி வச்சுட்டியேன்னு நினைக்கிறத விட, நீ முன்னாடி போகிற, உனக்கு நான் ஏதாவது உதவி செய்கிறேன், நானும் முன்னாடி வருவேன், நீ எனக்கு ஏதாவது எனக்கு உதவி செய் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்துருச்சுன்னா, இது நம்ம குழந்தைகளுக்கு பழகிடும், நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் திறமை என்பது இருக்குது, அந்த திறமையை மட்டும் நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் கவலையே படாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படுறதுக்கு இன்னொருத்தருடைய கூட இருக்கிறவ உதவி செஞ்சால் நிச்சயம் நல்லதாக நடக்கும். அப்பேற்பட்ட உதவிகள் நீங்கள் அவள் கொடுக்கல கேட்டு பெற்றுக்கோங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி. இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன்.